வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் பயிற்சி 2-6 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், முருடுகளை இறங்கு வரிசையில் அமைக்க. இங்கே ஒவ்வொன்றிலையும் 3 முருடுகள் இருக்குது, அதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும். சரியா, முதல் இது பாருங்கள், கொடுத்துருந்த எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். என்ன இருக்குது? 3√5, 9√4, 6√3. இதை நம்ம இறங்கு வரிசையில் எழுதணும்னா இதனுடைய மூலங்கள் சமமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், இறங்கு வரிசையில் எழுத முடியும். 3, 9, 6 இருக்கு இல்லையா, அந்த இடம் சமமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா இது ரெண்டுக்கும் எல்சிஎம் மீசிஎம்மாக நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், 3, 9, 6 எந்த வாய்ப்பாக 3 வாய்ப்பாடு கொண்டு வகுக்கலாமா? 3 பாருங்கள், 1 3 3 இங்கே, 3 3 9 இங்கே, 2 3 6 திரும்பியும் 3 வாய்ப்பாடு. 1 அப்படியே வந்துடும், 1 3 3 2 அப்படியே வந்துடும், திரும்ப 2 ஆயப்பாடு, 1 1 1. சரியா, அப்போது மீசிமா எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு மீசிமா. சரியா, மீச்சிறு பொது மடங்கு என்ன இருக்குது? 3 பெருக்கல் 2, 3 9 9 2 18. அப்போ இது மூலங்கள் எல்லாமே என்ன வரணும் நமக்கு? 18 வரணும். சரியா, இப்போ முதல் இது எடுத்துக்கலாம் பாருங்கள், என்ன இருக்குது? 3√5 இல்லையா. இப்போது இந்த இடத்துல 3 5, இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும்? 18 வரணும். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? 6 கொண்டு பெருக்கணும், பெருக்கல் 6. இங்கே எதை கொண்டு பெருக்கிறோமோ அதை இந்த 5க்கு அடுக்காக நம்ம போடணும், போட்டால் மதிப்பு மாறாது. ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், 3 6 18 18√5. 5 6 தடவை எழுதணும், 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. எத்தனை தடவை எழுதி 5 தடவை எழுதியிருக்கேன்னா 6 தடவை. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 18√5 பெருக்கலாமா? 5 25, 25 பெருக்குன்னா 125, 125 5 பெருக்குன்னா 625, 625 5 பெருக்குன்னா 3125, 3125 5 பெருக்குன்னா 15625. இதை நம்ம மாற்றி வச்சோம். இப்போ ரெண்டாவது போலாமா? 9√4, 9√4, 9√4 நமக்கு என்ன வரணும்? 18 வரணும். இங்கே 9 இருக்குது, அப்போ 2 கொண்டு பெருக்கிடலாமா? 2 கொண்டு பெருக்கிட்டோம். இங்கே எதை கொண்டு பெருக்கிறோமோ அது இந்த உள்ளே இருக்க நம்பருக்கு அடுக்காக வரணும். அப்போ பாருங்கள், √ என்ன அர்த்தம்? 9 2 18, 4 2. 4 2 என்ன அர்த்தம்? 4 பெருக்கல் 4 ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள்? 18√4 4 பெருக்குனா 16. சரியா, இப்போ அடுத்து பாருங்கள், கடைசியில் 6√3 இருக்குது. இதை 6√3 எழுதிட்டோமா? நமக்கு மீசிமா 18. இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. அப்போது 6 எதை கொண்டு பெருக்கினா 18 வரும், 3 கொண்டு பெருக்கினா 18 வருமா? அப்போ 3 கொண்டு பெருக்கிட்டோம். இங்கே எதை கொண்டு பெருக்கிறோமோ அது உள்ளே இருக்க நம்பருக்கு அடுக்கில் போட்டுக்கணும். இங்கே 3 கொண்டு பெருக்கினா இங்கே 3 போட்டுடணும். சரியா, அப்போ பாருங்கள், 3 6 18 √ 3 3 தர 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 என்ன வரும்? 18√ 3 9 9 3 27. இப்போ பாருங்கள், எல்லாத்தோட மூலங்களும் சமமாக ஆயிடுச்சு, 18 18 18. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? இறங்கு வரிசையில் எழுதிடலாம். தேர்ஃபோர் இறங்கு வரிசை பாருங்கள், எது இறங்கு வரிசை? என்ன பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். சரியா, அப்போ இருக்கிறதுல இதுதான் பெரிய நம்பர், 15625. அப்போது 18√15625. அதுக்கடுத்த நம்பர் எது? இங்கே என்ன இருக்குது? 16 இருக்குது, இங்கே 27 இருக்குது. அப்போ அடுத்த நம்பர் இதானே வரும், 18√27. அதுக்கடுத்து என்ன வரும்? இந்த 16 வரும் இல்லையா. அப்போ 18√16. அப்போ இதுதான் கிரேட்டர். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? கிரேட்டர். இதுதான் பெரிய நம்பர். அதுக்கடுத்தது இந்த குறியீடு. சரியா, இது வந்து எதுலேருந்து வந்திருக்கு பாருங்கள், இந்த 18√15625 √5 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல √5 இதுதான் இருக்கிறதுலே
பெரிய நம்பர், பெரிய நம்பர் சின்ன நம்பர். ரெண்டாவது பாருங்கள், 18√27, 18√27 எங்கே இருந்திருக்கு, 6√3 வந்திருக்கு. கிரேட்டர் இந்த 18√16 எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள், 9√4 வந்திருக்கு. இதான் என்னது, 9√4. இதுதான் முதல் இதோட இறங்கு வரிசை, சரியா? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள், நம்ம கொடுத்துருந்த ஒவ்வொரு முருடுகளையும் இந்த மாதிரி தனித்தனியாக 1/1 நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் சுருக்கிடலாமா, அங்கே பாருங்கள் இதுக்கு வந்து மூலங்கள் 2 இருக்குது. அப்போ 2 மூலங்கள்னா அது 2 மூலங்களை நம்ம பிரிக்கலாம். அப்போது 2 × 3 = 6, 6√5. பாருங்கள் இங்கே 2 மூலம் இருக்கா, அப்போ 3 × 4 எப்படின்னா 12, 12√7. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இங்கே என்ன இருக்க அர்த்தம், 2 இருக்கா அர்த்தம், கணக்கில் இங்கே எதுவுமே கொடுக்கல. அப்போ ஸ்கொயர் ரூட்டு என்ன இருக்க அர்த்தம், 2 இருக்க அர்த்தம். 2 × 2 பேருக்குன்னா 4√3, சரியா? இப்போ பாருங்கள் நம்ம எப்பயும் போல் ஈஸியாக மாறிடுச்சா, முதல் கணக்கு மாதிரி வந்துருச்சா, இந்த முதல் கணக்கு மாதிரி வந்துருச்சா. இப்போ பாருங்கள் இந்த மூலங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம், மீசியமாக எடுக்க போகிறோம். எது எது, 6, அதுக்கடுத்தது 12, 4. ரெண்டாவது படிப்பு பண்ணலாமா, ரெண்டாவது படிப்பு பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு, 2 × 6, இந்த இடத்துல 6 × 12, சரியா? 6 × 12, 2 × 4, திரும்ப 2 3 அப்படியே வந்து வகுக்க முடியாது. 6 இருக்கா, 2 × 6, இங்கே 2 இருக்குது, 1 × 2, 3 பாருங்கள், 1 × 3, 1 × 3, இந்த 1 அப்படியே வந்துடும். அப்போ மீசிமானா 2 × 2 × 3 பெருக்குங்க, 2 × 4 = 12. அப்போது இந்த மூலங்கள் இருக்கு இல்லையா, 6, 12, 4, இந்த எல்லா இடத்துல என்ன வரணும், 12 வரணும். இது மட்டும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதை நம்ம மாற்றணும், மாற்றலாமா பாருங்கள், 6√5, நமக்கு இங்கே 6 இருக்குது, என்ன வரணும், 12 வரணும். அப்போ என்ன செஞ்சால் வரும், 2 பெருக்கினா வருமா, அப்போ 2 பெருக்கிட்டோம். எதை பெருக்கிறோமோ அது இங்கே அடுக்கில் வரணும். ஈக்குவல் டு 12√5² 5² 5 × 5, 5 × 5 = 25, சரியா? இது பாருங்கள் 12 தான் இருக்குது. அப்போ இதை எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. இப்போ இங்கே வாங்க, என்ன இருக்குது பாருங்கள், 4√5, இங்கே 4 இருக்குது, நமக்கு என்ன வரணும், 12 வரணும். அப்போ எதை கொண்டு பெருக்கணும், 3 கொண்டு பெருக்கிடலாமா, 3 கொண்டு பெருக்கிட்டோம். அப்போ உள்ளே இருக்க நம்பருக்கு அடுக்கில் 3 போடணும், சரியா? ஈக்குவல் டு 4 × 12, அப்போ 12√3 × 3 என்ன, 3 தடவை, 3 × 3 ஈக்குவல் டு 12√3 9 × 9 = 27, சரியா? இப்போ பாருங்கள் இறங்கு வரிசையில் தான் நம்ம எழுதணும், இறங்கு வரிசை எழுதிடலாமா. இறங்கு வரிசை எப்படி எழுதுவோம் பாருங்கள், இங்கேயும் மூலம் 12, இங்கேயும் மூலம் 12, இங்கேயும் மூலம் 12, மூலங்கள் சமமாக இருக்குது. அப்போ உள்ளே இருக்க நம்பரை வச்சு நம்ம எழுதிடலாம். இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்போ பெரிய நம்பர் எது, இதானே பெரிய நம்பர், 12√27. அதுக்கடுத்த நம்பர் என்ன வரும், 12√25. அதுக்கடுத்த நம்பர் என்ன வரும், 12√7, சரியா? இதுதான் பெரிய நம்பர். அப்போ இது கிரேட்டர் இதை விட, இது கிரேட்டர் இதை விட. அப்போ இந்த இடத்துல இந்த குறியீடு வரணும். இப்போ பாருங்கள் இந்த 12√27 எந்த நம்பரில் வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கிரேட்டர், இந்த இடத்துல 2 போடணும் அவசியம் இல்லை, போட்டாலும் போடலாம், அந்த இடத்துல 2 இருக்க அர்த்தம். 12√25 எங்கேருந்து வந்திருக்கு பாருங்கள், 12√25 √3 √5 √3 √5 வந்திருக்கு கிரேட்டர், 12√7 12√7 வந்திருக்கு, 3√, அதாவது √4√7 வந்திருக்கு. இதான் என்னது, நமக்கு தேவையான இறங்கு வரிசை, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.